சேலம் மாநகராட்சி குமாரசாமி பட்டியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் தடுப்பூசி இல்லாததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மக்கள் காத்திருக்கின்றனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். குமரேசன், சேலத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக, இந்த கொரோனா தொற்று இரண்டாம் அலையானது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நாளுக்கு நாள் இந்த கொரோனா தொற்றின் வீரியமானது அதிகரித்து கொண்டே வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா தொற்றின் தாக்கமானது மிக அதிக அளவில் பரவி வருகிறது. அதாவது நேற்றைய நிலையை பொறுத்தவரை 12,600 பேர் தமிழக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அதே போல சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 411 பேர் இந்த கொரோனா தொற்றின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கார்கள். இதன் காரணமாகத்தான் அனைவரும் தடுப்பூசி போட வேண்டும் என்ற மத்திய மாநில அரசுகள் அறிவுறுத்தியிருக்கிறது. ஆனால் தடுப்பூசியை பொறுத்தவரை போதிய கையிருப்பு இல்லாத காரணத்தால் மக்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான சிரமத்திற்கு ஆளாகியிருக்கார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இங்கே அதாவது பிஹெச் என்று சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வருவது, திருப்பி போவது என்ற நிலையில் தான் இங்கே பெரியவர்களை பொறுத்தவரை இருக்கிறார்கள். நாம் தற்போது இருக்கும் இடம் இந்த குமரசாம்பட்டி, அதாவது சேலம் மாநகராட்சி குமரசாம்பட்டியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தான் இருக்கிறோம். இங்கு இந்த மக்களை பொறுத்தவரை காலை அதாவது 9 மணியிலிருந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக தற்போது காத்து கிடக்கிறார்கள். இன்னும் இங்கு தடுப்பூசி வரவில்லை என்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. குறிப்பாக கோவிஷீல்டு என்ற அந்த மருந்து இருந்தால் கோவேக்சின் இல்லை, அதே போல கோவேக்சின் என்ற மருந்து இருக்கும் பொழுது கோவிஷீல்டு இல்லை என்ற நிலை தான் இங்கு இருக்கிறது. மக்கள் ஏற்கனவே முதல் டோஸ் போட்டவர்கள் கோவிஷீல்டு போட்டவர்களுக்கு கோவிஷீல்டு கிடைப்பதில்லை, அதே போல கோவேக்சின் போட்ட முதல் டோஸ் போட்டவர்களுக்கு கோவேக்சின் இல்லாத ஒரு நிலை தான் இருக்கிறது. இதன் காரணமாக மக்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான பாதிப்புக்கு ஆளாகி 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கிறார்கள். குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏராளமானோர் இங்கு தடுப்பூசி போடுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் தடுப்பூசி இன்னும் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் இங்கு ஒரு கடும் பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். இங்கிருக்கும் சிலரிடமே கேட்போம், சார் குறிப்பாக நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க, இப்போ என்ன பாதிப்பு, இங்கே தடுப்பூசி இருக்குன்றாங்களா இல்லைன்றாங்களா? இப்போ டோக்கன் தரேன்னு சொல்கிறாங்க, இல்லை இங்கே ஊசி இல்லைங்க. வந்து ஃபஸ்ட்டு டோஸ் போட்டு 28 நாள் கழித்து போட சொல்லியிருக்காங்க, மறுபடியும் வர சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து டோக்கன் மட்டும் தராங்க, ஊசி இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. அதான் இது என்ன, 28 நாளுக்குள்ளே போடணுமா இல்லை இன்னும் 2 அதிக நாள் ஆகுமா அப்படின்னா கூட பரவாயில்லைங்க, அது அதிகமாகிட்டே இருக்குது. அந்த பயத்தினால இப்போ உடனே போட்டாகணுன்ட்டு தாங்க வந்தேன், இப்போ ஊசி இல்லைன்னு சொல்கிறாங்க. சார் குறிப்பாக நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது இப்போ இந்த ஊசி கிடைக்குதுன்றாங்களா? ஏதாவது நீங்கள் வந்துட்டு திருப்பி போனீங்களா? இப்போ தான் ஃபஸ்ட்டு வரேன், ஒன்றும் வெயிட்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ தான் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், மருந்து வரலன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட்டிங். இப்போ மருந்து இருக்குன்றாங்களா, வெயிட்டிங் இருக்கீங்களா? வெயிட்டிங்கில் இருக்க சொல்கிறாங்க, வெயிட்டிங்கில் இருக்க சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் வந்தோம், ஒரு 1/2 ஹவர் ஆச்சு, இருங்க மருந்து வரும் அப்படிங்கிற. குறிப்பாக இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை 110 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்ட மருத்துவமனை, மேலும் மேட்டூர், எடப்பாடி, ஆத்தூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள மாவட்ட மருத்துவமனைகள் ஆகிய மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசிகள் போடப்படுகின்றன. ஆனாலும் அனைத்து மருத்துவமனைகளிலுமே போதிய தடுப்பூசிகள் இல்லாத காரணத்தினால் மக்கள் கடுமையான அவதிக்கு ஆளாயிருக்கார்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு மேல் அவர்கள் காத்திருக்கும் நிலை தான் இருக்கிறது. சார் நீங்கள் எப்போ வந்தீங்க, இப்போ இந்த ஊசி இருக்குன்றாங்களா? 8:30 வந்திருக்கேன், ஊசி எடுக்க போயிருக்கேங்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் நான் 8:30 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க, நீங்கள் ஊசி போட வந்தீங்க, என்ன ஊசி இருக்குன்றாங்களா இல்லைன்றாங்களா? எத்தனை முறை ஏதாவது திரும்பி போனீங்களா? திரும்பியெல்லாம் போகல, இது செகண்ட் டோஸு. 9:15 வந்தோம், போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது உங்களுக்கு, என்ன நீங்கள் எப்படி வயசும் ஆகுது, இப்படி காத்திருக்க முடியுதா? ஊசி போடுறது மஸ்ட்டு, அதனால் வி ஹாவ் டு வெயிட். குறிப்பாக இங்கே அதிக அளவில் முதியோர்கள் தான் இங்கே வந்து ஊசி போடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அதே போல் இங்குள்ள மருத்துவ அதிகாரிகள் என்ன கூறுகிறார் என்றால், அதாவது கையிருப்பு இருக்கிறது என்று மருத்துவ பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறினாலும் அங்கே சென்று நாம் கேட்கும் பொழுது அவர்கள் குறிப்பிட்ட அளவில் தான், அதாவது 1000 டோஸ் நாம் கேட்டால் அவர்கள் வெறும் 100 டோஸ் மட்டுமே வழங்குகிறார்கள். இதன் காரணமாக மக்களை ஊசி போட வரக்கூடிய மக்களை திருப்பி அனுப்பக்கூடிய நிலைதான் இருக்கிறது என்று அவர்கள் மருத்துவ அதிகாரிகளை பொறுத்தவரை தெரிவிக்கிறார்கள். ஆனால் நாம் பொது சுகாதாரத்துறை துணை இயக்குநர் சுப்பிரமணிய அவரிடம் கேட்டபொழுது தங்களிடம் தற்போது 10,000க்கும் மேற்பட்ட டோஸ்கள் தயார் நிலையில் இருக்கிறது, கையிருப்பில் உள்ளது, ஆனால் மருத்துவமனைகளை பொறுத்தவரை தங்களிடம் வந்து வாங்கி செல்ல நிலை இல்லாத நிலைதான் இருக்கிறது, அதன் காரணமாகத்தான் இந்த தட்டுப்பாடு என்று கூறுகிறார்கள் என்ற அளவில் தான் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த குளறுபடியானது எப்படி நீங்கும் என்று தெரியவில்லை. குறிப்பாக உச்சநீதிமன்றமே இந்த தடுப்பூசி வழங்குவதில் குளறுபடிகள் நீடிக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இங்கு நாம் பார்க்கும் பொழுது இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இது தமிழக முதல்வரின் மாவட்டமாக இருப்பதால் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கிறது. பொதுவாக மக்களை பொறுத்தவரை 2 மணி நேரம் 3 மணி நேரத்திற்கு வந்து காத்திருக்க வேண்டிய நிலை, அதே போல ஊசி இல்லை என்று திருப்பி அனுப்பக்கூடிய நிலை, ஒவ்வொருவரும் 3 நாட்கள் 4 நாட்கள் அலைகழிக்கப்படுவதால் மக்களும் தடுப்பூசி போடுவதில் தற்போது சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.